கருத்து வசனம். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்றார். லூக்கா 10:42. நாள் ஒன்று. இயேசுவின் அன்பு. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. நாள் இரண்டு. இயேசுவிடம் அமர்ந்திருப்பது. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். சங்கீதம் 104:34. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1:8. நாள் நான்கு. ஆரோக்கியமான வாழ்வு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். முனியோவான் 1:2. நாள் ஐந்து. தலைப்பு: இயேசுவில் நிலைத்திருப்பது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. நாலாறு. உதவி செய்வது. அதற்கு ராஜா பிரதியுத்திரமாக, மிகவும் சிறியோராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மத்தேயு 25:40. நாள் ஏழு. கர்த்தரே அடைக்கலம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. நாலெட்டு. இயேசுவிடம் வழி நடத்துவது. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. நாள் ஒன்பது. தலைப்பு: எச்சரிக்கையுடன் இருப்பது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். மார்க்கு 13:33. நாள் பத்து. இயேசுவோட நெஞ்சும் வாழ்வது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6.